அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்த அனுபவம், மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், தனுசு லக்னம் ஏஎல்பி, லக்னாதிபதி குரு நாலாம் இடத்துல மீனத்தில் இருக்கார். இந்த ஜாதகருடைய ஒரே கேள்வி கேட்டேன், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய விஷயம் லாக் ஆகிடுங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார், கரெக்டாக ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது, தப்பிக்க யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு. அந்த சான்ஸுக்காக தான் நானும் வைட்டிங் அப்படின்னார். எதுக்காக இந்த இடத்துல பதிவிடுறேன் அப்படின்னா, இறைவன் வாய்ப்பை எப்படி கொடுப்பார் அப்படின்னா, ஒரு ஜோதிடர் மூலியமாகவோ பெரியோர்கள் மூலியமாகவோ ஆலயம் மூலியமாகவோ உங்கள் நண்பர்கள் மூலியமாகவோ கொடுப்பார். அதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவனுக்கே கோபம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லலை, இறைவன் சொல்லியிருக்கார். எப்படின்னா, தனவாக்கால் பிரம்மாவும் சிருஷ்டி செய்வான், நான் ஆனால் தாய் தந்தைக்கு அடிமையாச்சு, அதை விட்டு மனைவி சொந்தமும் கடமையாச்சு. ஒரு மனிதன் பிறக்கின்றான், இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் பிறந்த இந்த பூலோகத்திலே அம்மா அப்பாவுக்கு பயந்து ஒரு குழந்தை வாழ்கின்றான். பிறகு திருமணம் செய்து மனைவியுடைய சொந்த பந்தங்களுக்கு அடிமையாகி கடமையாகி பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுக்காக நாடோடிகள் போல் ஓடி உழைத்து பிள்ளைகளை கரை சேர்த்த பிறகுதான் தெரிகிறது ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் நாம் வந்தது இதற்காக அல்ல, இதை தாண்டி ஒன்று இருக்குன்னு. எப்போ தெரியுதுன்னா லாஸ்ட் காலகட்டத்தில் தான் தெரியுது. எல்லாம் மாயை, இது அபிலாசை நிறைந்த உலகம், இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொல்லும்போது இறைவனுக்கு என்ன ஆகுதுன்னா கோபம் வருது. இவ்வளோ நாள் என்னை மறந்துட்ட, என் நாமத்தை நீ உச்சரிக்கலை, முக்தி வேணுன்னு கேட்கல, மனைவி மக்கள் குழந்தை பொருளாதாரம்னு ஓடிட்டு இருந்த, லாஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்து எனக்கு முக்தி வேணும்னா நான் என்ன பண்ணுறது, போய் அடுத்த பிறவி வாண்டார். அதனால் மக்களாகிய நீங்கள், நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக வந்தீர்கள், எந்த வேலை செய்ய வேண்டும் என்பது உங்களை இறைவன் நீங்கள் பூலோகத்துக்கு அமைச்சிருக்காருன்னு புரிஞ்சிக்க வேணும். நீ வந்த வேலை என்ன? தன்னை அறிந்து தலைவனை சார்வது. இது யார் சொல்கிறார்? சச்சிதானந்த சுவாமி சொல்கிறார். அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை உணரணும். ரமண மகரிஷியாவோ விசிறி சுவாமியாராவோ விவேகானந்தர் போலவோ நீங்கள் உங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஏஎல்பி ஜோதிடம் உங்களை உணர வைக்கும், கண்டிப்பாக உணர வைக்கும். இந்த ஏப்ரல் 15 தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் யார், எதற்காக வந்தீங்க, எந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம், எதை செய்யணும் செய்யக்கூடாது நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டால், ஏன்னா இப்போ காலையில் பார்த்த ஜாதகம் மூணு நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், மூணு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே அவருக்கு அதுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான காலகட்டம் தெரிந்தும் அவர் அதை செய்யாமல் இருந்திருந்தார்னா இவ்வளோ பெரிய இடம் பிரச்சனையில் போய் லாக் ஆகிருக்க மாட்டார். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை நாங்கள் படிக்க சொல்கிறோம். அனைவருமே இந்த ஜோதிட முறையை கற்று உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு டேஞ்சரான காலகட்டம் நீங்கள் தெரிஞ்சு அந்த காலகட்டத்தை எப்படி ஸ்கிப் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு கலை. அதை கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிறைய நடக்கும். எங்கள் வாழ்க்கையிலாம் நிறைய மாற்றங்கள் அப்படி தான் நடந்தது. ஸோ அதை நீங்கள் உணரும் போது படிக்கும்பொழுது உங்களுக்கு புரியும். யாராக இருந்தாலுமே கன்னியிலே செவ்வாய் இருந்தால் மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகுது அப்படின்னா லேண்டு ரிலேட்டடான விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, விரயமாயிடும். வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு விரயமாயிடும், விற்கிறவங்க ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் கன்னியிலிருந்து மூல நட்சத்திரம் ஏஎல்பி போதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக கடக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்றத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.